أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை முழுமையாக வைத்து கொள்ளுமாறு அல்லாஹ்வின் அச்சத்தை உள்ளத்தில் எந்நேரமும் நிலைத்திருக்க செய்யுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் பயத்தை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளத்தை பற்றியும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள், அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் சென்ற ஜுமாவிலே சிறிது பார்த்தோம். இந்த உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தாமல் நமது ஈமானோ நமது அமல்களோ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. தஸ்கியா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது கண்ணியத்திற்குரிய புத்தகம் அல் குர்ஆனிலே உள தூய்மையை பற்றி குறிப்பிடுகின்றான். இந்த தஸ்கியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் தங்கள் தோழர்களை பரிசுத்தப்படுத்தினார்களோ அந்த அடிப்படையில் பரிசுத்தப்படுத்தினால்தான், தஸ்கியா செய்தால்தான் உள்ளங்கள் சுத்தமடையும். சகோதரர்கள், அப்படிப்பட்ட தஸ்கியா தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். தஸ்கியா பரிசுத்தப்படுத்துதல் என்றாலே சிலர் சூஃபிசத்தையோ அல்லது தரிகாவில் செல்வதையோ மக்கள் எண்ணத்திலே கொண்டு வருவார்கள். ஆனால் பெயர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் தெளிவான வழிகாட்டுதல் இல்லை என்றால் அவை அனைத்தும் மறுக்கப்பட வேண்டிய, அவை அனைத்தும் அங்கீகரிக்கப்பட முடியாத செயல்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா ஃபஹுவ ரத்துன், யார் நமது மார்க்கத்திலே நாம் கட்டளையிடாததை நாம் சொல்லாததை புதிதாக கொண்டு வருவார்களோ அவையெல்லாம் மறுக்கப்பட வேண்டியவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, தஸ்கியாவிலே சிறந்த தஸ்கியா முறை எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்களோ, எதை கொண்டு தங்களது தோழர்களுக்கு அந்த தஸ்கியாவை தர்பியாவை கொடுத்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதே அந்த தஸ்கியாவிற்கு தான். ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வ யுஸக்கீஹிம், வழிகேட்டில் இருந்தவர்களை, வ இன் கானூ மின் கப்லு லஃபீ தலாலி முபீன், தெளிவான வழிகேட்டிலே பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்து ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்தார்கள். அவர்களுக்கு வேத சட்டங்களை சுன்னாவின் ஞானங்களை கற்பித்துக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நமது உள்ளத்தை தஸ்கியா பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உள்ளத்தின் தன்மைகளை புரிய வேண்டும். இந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை புரிய வேண்டும். இந்த உள்ளத்தை அல்லாஹ் எந்த இயற்கையின் மீது அமைத்திருக்கிறான் என்பதை புரிய வேண்டும். முதலிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக நமது நஃப்ஸ் ஆகப்பட்டது, நமது நஃப்ஸ் என்ற அந்த ஆசை, அந்த உள்ளம், இது பொதுவாக மனிதனுக்கு தீமையை ஏவக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படித்தான் இந்த நஃப்ஸை அறிமுகப்படுத்துகிறான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் அவனது புத்தகத்திலே குறிப்பிடுகிறார், நிச்சயமாக திட்டவட்டமாக எந்த சந்தேகம்
நஃப்ஸ் மனிதனுக்கு தீமையை தான் தூண்டிக்கொண்டே இருக்கும். லஅம்மாரதும் பிஸ்ஸு, தீமையை தொடர்ந்து அவனுக்கு ஏவி கொண்டே இருக்கும், தூண்டிக்கொண்டே இருக்கும். இல்லா மா ரஹிமா ரப்பி, யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்களுடைய நஃப்ஸுகளை தவிர யாரும் தனக்குத்தானே உறுதியிட்டு சொல்ல முடியாது, எனது நஃப்ஸு எனக்கு கட்டுப்படும் என்று, நான் எனது நஃப்ஸை எனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறேன் என்று நாம் பெருமை கொள்ள முடியாது. அது மனிதருக்கு தீமையை தூண்டிக்கொண்டே இருக்கும், அதனுடைய வலையில் மனிதர்கள் சிக்கிக் கொண்டே இருப்பார்கள். இல்ல மாரஹிமாரபி, எனது இறைவன் யார் மீது கருணை காட்டி அவர்களை பாதுகாத்தாரோ. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களது புத்தகம் சஹீஹுலே ஒரு அழகான தலைப்பை வைக்கிறார்கள், அல் மஅசூமு மன் அஸமஹுல்லா, அல் மஅசூமு மன் அஸமஹுல்லா. பிறகு வசனங்களை ஹதீஸுகளை கொண்டு வருகிறார்கள். பாதுகாக்கப்பட்டவர் யார் தெரியுமா? யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்தான் பாதுகாப்பு பெற்றவர். யாரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டானோ, யாரை அல்லாஹ் தனது பொறுப்பிலே வைத்துக் கொண்டானோ அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள். மனிதன் தனது எண்ணத்தால் நான் தூய்மையாகி விட்டேன், நான் பாதுகாப்பு பெற்று விட்டேன் என்று சொல்வதால் அவன் பாதுகாப்பு பெற்றவனாக ஆகிவிட முடியாது, அல்லாஹ் அவனை பாதுகாத்தாலே தவிர. அப்ப இந்த நஃப்ஸ் மனிதனுக்கு தீமையை தூண்டிக்கொண்டே இருக்கும், கெட்ட விஷயங்களின் பக்கம் அவனை அழைத்துக் கொண்டே இருக்கும், கடமைகளை பாழாக்குவதின் பக்கம், ஆபாசமான அசிங்கமான காரியங்களுக்கு அவனை அழைத்துக் கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நஃப்ஸை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நஃப்ஸுடைய இரண்டாவது நிலை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரண்டாவது நிலையை பற்றி சொல்லும் பொழுது அந்நஃப்ஸு லவ்வாமா என்று குறிப்பிடுகிறான். இது என்ன நஃப்ஸ்? இது மனிதனுக்கு அவன் தீமை செய்தால் அவனை பழிக்கும், நீ செய்தது தவறு என்று அவனுக்கு உணர்த்தும், அவனுடைய கெட்ட காரியங்களை கூறி அவனை வருத்தமடைய செய்யும், தீமை அவன் செய்த தீமைகளை அவனுக்கு நினைவூட்டி அவனுக்கு அவனுடைய உள்ளத்திலே வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த நஃப்ஸ் ஒரு மூமினுடைய நஃப்ஸாக இருக்கும், ஒரு மூமினுடைய ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கின்ற நஃப்ஸாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நஃப்ஸை கண்ணியப்படுத்துகிறான். காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இந்த நஃப்ஸ் தான் அடுத்து ஈமானிலே அவன் உயர்வதற்கு, அல்லாஹ் விரும்பக்கூடிய நஃப்ஸாக, நஃப்ஸை முத்மைன்னாவாக மாறுவதற்கு வழிவகுக்கும். அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா, மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன், மனிதனை பழிக்கின்ற ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பழிக்கின்ற ஆத்மாவை அல்லாஹ் உயர்வாக சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த நஃப்ஸா, இந்த நஃப்ஸ் பழிக்கின்ற இந்த நஃப்ஸ் மனிதன் தீமையை செய்து விட்டால், அவன் கடந்த காலத்திலே ஏதாவது பாவங்களை செய்திருந்தால் அவனுக்கு அந்த பாவங்களை நினைவூட்டி அவனை வருத்தமடைய செய்யும். ஆனாலும் இந்த நஃப்ஸ் ஒரு பலவீனமான நஃப்ஸ் தான். எப்படி? சில நேரங்களிலே இறை வழிபாட்டிலே சென்றால் சில நேரங்களிலே அந்த நஃப்ஸ் பலவீனம் அடைந்து ஷஹவாத்துகளிலே, மன இச்சைகளிலே, ஆசைகளிலே சென்றுவிடும். சில நேரங்களிலே கடமைகளை சரியாக செய்யும் என்றால் சில நேரங்களிலே கடமைகளை பாழாக்கிவிடும். இப்படி தடுமாறிக்கொண்டே இருக்கும். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஹியல்லதி தரூமு அலா மா ஃபாத வ தந்து فتلوم نفسها على الشر لما فعلته وعلى الخير لما لا تستكثر منه. இந்த நஃப்ஸுக்கு விளக்கம் என்னவென்றால், தான் செய்யாத நல்ல காரியங்களை நினைத்து இந்த நஃப்ஸு வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும், தான் செய்த தீமைகளை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நஃப்ஸை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஹிய வல்லாஹி நஃப்ஸுல் முஃமின், இது ஒரு மூமினுடைய நஃப்ஸ். மா யுரல் முஃமின் இல்லா யதூமு நஃப்ஸஹு காயிலா, ஒரு மூமின் எப்போதுமே தன்னை பார்த்து, மா அரத்து பி கலாமி, மா அரத்து பி அக்லி, மா அரத்து பி ஹதீஸ் நஃப்ஸி, வல் ஃபாஜிர் லா யுஹாசிபு நஃப்ஸஹு. ஒரு மூமின் எதை செய்தாலும் சரி, நான் ஏன் இதை செய்தேன், நான் இதை செய்யாமல் இருந்திருக்கிறாம் அல்லவா, நான் ஏன் இப்படி பேசினேன், நான் ஏன் இந்த இடத்திற்கு சென்றேன் என்று தன்னைத்தானே விசாரித்துக் கொண்டிருப்பான்.
தனது ஒவ்வொரு செயலை குறித்தும் அவர் விசாரித்துக் கொண்டே இருப்பார். இந்த செயலை நான் எந்த எண்ணத்திலே செய்தேன், அல்லாஹ்விற்காக செய்தேனா, மறுமைக்காக செய்தேனா, பெயருக்காக செய்தேனா, புகழுக்காக செய்தேனா என்று ஆகமாக்கப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கூட தன்னை விசாரித்துக் கொண்டே இருப்பான். ஒரு காஃபிர் மறுமையை நம்பாதவன், ஆகிரத்தை நம்பாதவன், அல்லாஹுவை நம்பாதவன், ஈமானை அறியாதவன், அவன் தனது நஃப்ஸை எப்போதும் விசாரிக்கவே மாட்டான். அந்த நஃப்ஸ் எப்படி செல்கிறதோ அதன் வழியில் அவன் சென்று கொண்டே இருப்பான். தான் செய்த தீமையை நினைத்து அவன் வருத்தப்படவும் மாட்டான், தனக்கு தவறிவிட்ட நன்மைகளை நினைத்தும் வருத்தப்பட மாட்டான். ஆனால் ஒரு மூமின் அப்படி அல்ல. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், إن لازمت نفسك بالتوبيخ والمعاتبة والعدل والملامة كانت نفسك هي النفس اللوامة التي أقسم الله بها. எப்போதும் நாம் நம்முடைய குறைகளை கூறி அந்த நஃப்ஸை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும், என் உள்ளத்திலே இந்த குறை இருக்கிறது, உன்னிடத்திலே இந்த தவறு இருக்கிறது, உன்னிடத்திலே இந்த பாவம் இருக்கிறது, உன்னிடத்திலே இப்படிப்பட்ட கெட்ட குணம் இருக்கிறது என்று நாம் நம்மை படித்துக் கொண்டிருக்கும் போது அப்போதுதான் அந்த நஃப்ஸ் நஃப்ஸே லவ்வாமாவாக மாறுகிறது. அதற்கு அடுத்துதான் அந்த நஃப்ஸ் நஃப்ஸே முத்மஇன்னா, அல்லாஹ்வால் அருளப்பட்ட அல்லாஹ்வின் இபாதத்திலே நிம்மதி அடைந்த நஃப்ஸாக மாறிவிடும் சொல்கிறார்கள். فلا تغفلن ساعة عن تذكيرها ومعاتبتها. உனது உள்ளத்திற்கு அறிவுரை கூறுவதை விட்டும், உனது உள்ளத்தை உனது நஃப்ஸை கண்டிப்பதை விட்டும் ஒரு நிமிடம் கூட நீ கவனக்குறைவாக இருந்து விடாது. யாரை கவனிப்பது, யாரை கண்டிப்பது? நாம் நம்மை கவனிப்பது, நாம் நம்மை கண்டிப்பது. ஒரு நிமிடம் கூட இதிலே நாம் அலட்சியம் செய்து விடக்கூடாது. ولا تستغلن بوعد غيري ما لم تشتغل اولا بوعد نفسي. பிறருக்கு நீ அறிவுரை சொல்வதற்கு முன்னால், பிறருக்கு நீ நசிஹத்து செய்வதற்கு முன்னால் உனக்கு நீ நசிஹத்து செய்து கொள். நீ பிறருக்கு நசிஹத்து செய்கிறாய், உபதேசம் செய்கிறாய், ஆனால் உன்னை மறந்து விடுகிறாய். இந்த நிலை மிக மோசமான நிலை. கண்ணியத்துக்குரியவர்களே, இதான் நஃப்ஸ் லவ்வாமா. நாம் செய்த தீமைகளை நினைத்து நம்மை பழிப்பது, அதற்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி தௌபா செய்ய தூண்டுவது, அது போன்று நமக்கு தவறிவிட்ட நன்மைகளை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்துவது. இவ்வளவு நாட்களிலே இவ்வளவுதான் நன்மை செய்திருக்கிறேனா, இவ்வளவுதான் குரான் மனப்பாடம் செய்திருக்கிறேனா, இத்தனை ஹதீஸுகளை தான் அறிந்திருக்கிறேனா, இன்னென்ன தொழுகைகளை விட்டுவிட்டேனே என்று நம்மையிலாமே குறைபட்டுக் கொள்வது, இது நஃப்ஸ் லவ்வாமா. சகோதரர்களே, நஃப்ஸுடைய இரண்டாவது நிலை. முதல் நிலை தீமையை தூண்டி கொண்டே இருக்கும் அந்த நஃப்ஸை அறிந்து அந்த தீமையிலிருந்து நாம் நம்மை தடுத்துக் கொள்ளும் போது இரண்டாவது நமது நஃப்ஸ் நஃப்ஸ் லவ்வாமாவாக மாறுகிறது. அடுத்த நஃப்ஸ் சகோதரர்களே, அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா. இந்த நஃப்ஸ் எப்படிப்பட்டது? இது அல்லாஹுவை கொண்டு அமைதி அடைந்த நஃப்ஸ், அல்லாஹுவின் நினைவிலே அமைதி பெற்ற நஃப்ஸ், எப்போதும் அல்லாஹுவின் பக்கமே திரும்பி இருக்கக்கூடிய நஃப்ஸ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய நஃப்ஸ். இந்த உலகத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இந்த நஃப்ஸுக்கு விருப்பமற்றவர்களா விருப்பமுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹுவின் சந்திப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நஃப்ஸ். இந்த நஃப்ஸுக்கு எது பிடிக்கும்? எது அல்லாஹுவிற்கு பிடிக்குமோ அது இந்த நஃப்ஸுக்கு பிடிக்கும். இந்த நஃப்ஸுக்கு எது பிடிக்காது? அல்லாஹ் எதை வெறுத்தானோ, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வெறுத்தார்களோ அது இந்த நஃப்ஸுக்கு பிடிக்கும். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே அந்த ஆத்மா. சகோதரர்கள், அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், யா ஐயதுஹா அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா ஃபதுக்லி ஃபீ இபாதி வதுக்லி ஜன்னதி. யாருக்கு இத்தகைய உயர்ந்த ஒரு நஃப்ஸ் கிடைத்ததோ, நஃப்ஸை தர்பியத்து செய்து தஸ்கியா செய்து நஃப்ஸுடைய இந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ, அவர்களது மரணம் அல்லாஹு அக்பர் மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களை பொறுத்தவரை. மக்கள் எல்லாம் அவர்களது பிரிவிலே கவலையோடு இருந்தால், அவர்களோ அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த சந்திப்பின் ஆசையிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அழைப்பு, யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, திருப்தி கொண்ட ஆத்மாவே, திருப்தி கொண்ட ஆத்மாவே. எதை கொண்டு திருப்தி அடைந்திருக்கிறோம் சகோதரர்களை யோசித்து பாருங்கள். உலகத்தை கொண்டு நம்மில் அதிகமானவர்கள் திருப்தி அடைகிறார்கள், உலக செல்வங்களை கொண்டு திருப்தி அடைகிறார்கள், வசதிகளை கொண்டு திருப்தி அடைகிறார்கள், தான் நினைத்த
கிடைத்தது கிடைத்தால் திருப்தி அடைகிறார்கள், இல்லை என்றால் அதிருப்தி அடைகிறார்கள். எந்த திருப்தியை அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்த ஆத்மா, அல்லாஹ் விதித்ததை கொண்டு திருப்தி அடைந்த ஆத்மா, ஹலாலை கொண்டு திருப்தி அடைந்த ஆத்மா, அல்லாஹ்வின் சட்டத்தை கொண்டு திருப்தி அடைந்த ஆத்மா, அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு திருப்தி அடைந்த ஆத்மா, யா ஐயதுஹன் நஃஸுல் முத்மைன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவே அல்லாஹ் அழைக்கிறான். இர்ஜிஇ இலா ரப்பிகி, என் பக்கம் வா என்று சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? உனது எஜமானனின் பக்கம் வா, உனது ரப்பின் பக்கம் நீ வா என்று அழைக்கிறான். அவ்வளவு கண்ணியப்படுத்தி அழைக்கிறான். இர்ஜிஇ இலா ரப்பிகி உன்னை கொண்டு திருப்தி அடைந்திருக்கிறான், நீயும் அவனை கொண்டு திருப்தி அடைவாய். எப்படிப்பட்ட நற்செய்தி பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எத்தனையோ கோடி செல்வங்களை ஒன்று சேர்த்தான், ஆனால் அல்லாஹ்வின் இந்த நற்செய்தியை பெறாமல் அவன் இறந்து விட்டால் அவன் இந்த உலகத்திலிருந்து அவன் சேர்த்து வைத்த செல்வங்கள் வறுமையிலே அவனுக்கு பலன் தருவான். இந்த உலகத்தில் எதையும் சேர்க்கவில்லை, ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அல்லாஹ்வின் இந்த அழைப்போடு சென்றால் அவனுக்கு வேறு என்ன தேவை சகோதரர்கள்? பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை முன்னுக்கு கொண்டு வருகிறான், எனது அடியார்களில் நீயும் சேர்ந்து கொள். அடியார்கள் எங்கே இருப்பார்கள்? என் சொர்க்கத்திலே நான் எதை உனக்காக விசேஷமாக படைத்திருக்கிறேனோ அந்த எனது சொர்க்கத்திற்குள் நீ வா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, யகூலுல்லாஹ் இன்னி அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் ولا اذن سمعت ولا خطر على قلب بشر فان شئتم فاقرؤوا فلا تعلم نفس ما اخفي لهم من قرة اعين جزاء بما كانوا يعملون. الله جل وعلا சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சாலிஹான என் அடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், எந்த கண்களும் பார்த்திராத, எந்த கண்களும் எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த மனிதரின் உள்ளத்திலும் உதித்திராத அற்கொடைகளை. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் பாருங்கள் சூரா சஜிதாவுடைய வசனத்தை, நல்லவர்களுக்காக அல்லாஹ் என்னென்ன அற்கொடைகளை கண்குளிர்ச்சியாக மறைத்து வைத்திருக்கிறானோ அதை யாரும் அறிய மாட்டார்கள், இந்த உலகத்திலே அவர்கள் செய்த செயல்களுக்கு கூலியாக அவை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நஃப்ஸிலே இத்தனை மாற்றங்கள் இருக்கின்றன. அந்த நஃப்ஸ் தீமையை ஏவுகிறது, பாவத்தில் பாவத்திற்கு தூண்டுகிறது, நன்மையிலிருந்து தடுக்கிறது. அதை வெற்றி பெற்று அதிலிருந்து நமது நஃப்ஸை மாற்றும் பொழுது நஃப்ஸு லவ்வாமாவாக மாறுகிறது, செய்த பாவங்களை நினைத்து வருந்துகிறது, செய்யாத நன்மைகளை நினைத்து வருந்துகிறது. பிறகு அந்த நஃப்ஸ் ஒரு நிலைமைக்கு வந்து அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டிலே திளைக்கும் போது, பாவத்தை விட்டு விலகும் போது, அல்லாஹ்வின் மார்க்கம்தான் அல்லாஹ்வின் கட்டளை தான் என்று நிலை பெறும் போது, சாபித்துல் கதம் யா முகல்லிபல் குலூப் ثبت قلبي على طاعتك. الله உடைய தூதர் துஆ செய்தார்களே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உனக்கு கீழ்படிவதிலே உனக்கு கட்டுப்படுவதிலே நிலைபெறச் செய் என்று. அந்த நிலையை அடையும் போது கண்ணியத்திற்குரியவர்களே, நஃப்ஸ் முத்மைன்னாவாக ஆகிறது. சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. அத்தத் துநஃப்ஸி ஃபமா வஜத்து லஹா மின் பஅதி தக்வல் இலாஹி மின் அதபி இன் கான மின் ஃபத்தின் கலாமுக யா நஃப்ஸ் ஃபின் ஸுகூத மின் ஸஹபி. நமது கண்ணியத்துக்குரிய முன்னோர்கள் நஃப்ஸை எப்படியெல்லாம் தர்பியத் செய்தார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டுதான், அல்லாஹ்வை பயப்படுவதை கொண்டுதான் நமது நஃப்ஸை தர்பியத் செய்ய முடியும், அதை ஒழுக்கத்திற்கு கொண்டு வர முடியும். தக்வாவை தவிர வேறு ஒரு சிறந்த சிகிச்சை இல்லை. நாம் பேசுவது வெள்ளியாக இருக்குமே, ஆனால் அதை விட வாய்மூடி இருப்பது தங்கமாக இருக்கும். அந்த அளவிற்கு நஃப்ஸை பற்றிய தர்பியத்திலே கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். நிர்ணயத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு கட்டமாக இந்த நஃப்ஸுடைய தர்பியத்திலே நாம் முன்னேற வேண்டும். முதலாவதாக அல்இஃத்ராஃபு பில் உயூபி வத்தஅர்ஃபு அலைஹா, தன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை அறிய வேண்டும். அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி
நான் ஒரு பட்டியல் போட வேண்டும், என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது. அதுபோன்று நமது குறைகளை யாராவது சுட்டி காட்டினால், யாராவது நமது குறைகளை காண்பித்து திருத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும், அதை அன்பாக காது கொடுத்து கேட்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். யார் தனது குறைகளை தானாக ஆராய்கிறார்களோ, பிறர் குறைகளை ஆராய்வதற்கு முன்பு, அதுபோன்று தனது குறைகள் தனக்கு சுட்டி காட்டப்பட்டால், எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, மார்க்க விஷயத்தில் இருந்தாலும் சரி, உலக விஷயத்தில் இருந்தாலும் சரி, தனது குணத்தில் இருந்தாலும் சரி, செயல்பாடுகளில் இருந்தாலும் சரி, அந்த குறைகள் தனக்கு சுட்டி காட்டப்படும் போது பணிவோடு அடக்கத்தோடு அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை நமக்கு கொண்டு வர வேண்டும். சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானா, எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயிற்சி பெற்ற தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீண்ட ஒரு சுஹபத்தை பெற்ற ஒரு தோழர், எப்போதும் தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களது கூற்றுகளை நீங்கள் படித்தால் தெரியும், தன்னை தர்பியத்து செய்வதில் எந்த அளவு அவர்கள் தன்னை வருத்தி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய கூற்றை பாருங்கள். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர், குர்ஆன் இவரது நாவிலே பேசுகிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டவர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய அந்த தோழர் சொல்கிறார்கள் பாருங்கள், ரஹிமல்லாஹு ரஹன் ரஹிமல்லாஹு ரஹன் அஹ்தா இலைய உயூபி. இன்று நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு யார் எதிரி என்றால் நமது குறைகளை யார் நமக்கு முன்னால் சொல்கிறார்களோ நம்முடைய நிலை, யார் நமது நிறைகளை அல்லது நம்மில் இல்லாததை கொண்டு நம்மை புகழ்கிறார்களோ அவர்கள் நமக்கு நெருங்கியவர்கள். இப்படிப்பட்ட பலவீனமான நஃப்ஸை உடையவர்களாக நாம் இருக்கிறோம், ஏமாற்றத்திலே இருக்கிறோம். சகோதரர்களே, உமர் அவர்கள் சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் ரஹிமல்லாஹு ரஹன், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கருணை காட்டட்டும், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் செய்யட்டும். யார் தெரியுமா, என் குறைகளை எனக்கு சுட்டி காண்பித்தான். அதுவும் எப்படி சொல்கிறார்கள், என் குறைகளை எனக்கு சுட்டி காண்பித்தான் என்ற வாசகத்தை சொல்லும் பொழுது, அஹ்தா இலைய அழுமி, என் குறைகளை எனக்கு காண்பித்தார். எப்படி காண்பித்தார், எப்படி ஒரு அன்பளிப்பு செய்யப்படுமோ, ஒரு அன்பளிப்பு செய்யப்பட்டால் அதை எப்படி விருப்பத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வோமோ அந்த வார்த்தையை சொல்கிறார்கள், யார் என் குறைகளை எனக்கு சுட்டி காட்டுகின்றார்களோ அவர்கள் எனக்கு அன்பளிப்பு செய்தவரை போல, அவர் எனக்கு அன்பளிப்பு செய்தவரை போல. அப்படி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய நெருங்கிய தோழர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், அவர்களை தட்டி கேட்பவர்கள், அவர்களுடைய தவறுகளை அவர்கள் ஏதாவது மறந்து விட்டால் உடனே சுட்டி காட்டக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருக்கமாக வைத்திருப்பார்கள். எனது நண்பர்களில் எனக்கு மிக விருப்பமானவர் என் குறைகளை எனக்கு நேரடியாக சொல்லி காட்டுபவர். அதனால் தான் கண்ணியத்திற்குரியவர்களே, உமருடைய மஜ்லிஸ் ரழியல்லாஹு அன்ஹு எப்போதும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் ஒரு நிறைவான மஜ்லிஸாக இருக்கும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மஜ்லிஸிலே ஒரு சிறு தோழர் கூட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நேருக்கு நேராக நின்று குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுபவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான வத்தாஃபன் இன்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்டு விட்டால் அப்படியே நின்று விடுவார்கள் உமர் அவர்கள், அதில் ஒரு அளவும் அவர்கள் மீற மாட்டார்கள். அந்த அளவிற்கு தன்னை திருத்துவதிலே, அல்லாஹ்வின் சட்டத்திற்கு தன்னை படிய வைப்பதிலே அவர்கள் தர்பியத்து செய்து கொண்டிருந்தார்கள். தனது நஃப்ஸுக்கு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே செல்வார்கள், கேட்பார்கள், ஹல் சம்மானி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் முனாஃபிகீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நயவஞ்சகர்களின் பட்டியலில் எனது பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்களா என்று பயத்தோடு கேட்பார்கள். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நமது நஃப்ஸுடைய குறைகளை தேடி ஆராய்வது. நமது நஃப்ஸிலே என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை தேடி ஆராய்ந்து அதை திருத்த முயற்சி செய்வது. அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாபிஈ, 30 சஹாபாக்க
ஆக்கிற்கு மேலாக 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி பயின்ற ஒரு தாபி அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்த ஒரு சம்பவம் أدركت 30 من أصحاب محمد صلى الله عليه وسلم كلهم يخاف النفاق على نفسه நான் 30 சஹாபாக்களிடத்திலே தோழமை கொண்டிருக்கிறேன் அவர்களோடு பழகி இருக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் தனது ஈமானை குறித்து பயந்து கொண்டுதான் இருந்தார்கள் தனது இறையற்றத்தை குறித்து பயந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களில் யாரும் ஒரு நாள் கூட பெருமையாக தன்னை பற்றி உயர்வாக பீத்தி பேசியது கிடையாது இன்ன ஈமானஹு கஈமான் ஜிப்ரீல் வ மீகாயில் எனது ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானைப் போன்று எனது ஈமான் மீகாயிலுடைய ஈமானைப் போன்று என்று எந்த ஒரு சஹாபியும் பெருமையாக பேசியது கிடையாது தனது ஈமானிலே நயவஞ்சகம் கலந்து விடுமோ என்றுதான் பயந்து கொண்டிருந்தார்கள் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் லன் அஸ்தயகின் أن الله تقبل لي صلاة واحدة أحب إلي من الدنيا وما فيها إن الله يقول إنما يتقبل الله من المتقين الله எனது ஒரு தொழுகையை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு ஒரு மனநிலை உறுதி ஏற்படுமையானால் இந்த உலகம் உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் எனக்கு கிடைப்பதை விட மிக விருப்பமானது அந்த அளவு பயந்தார்கள் நான் தான் செய்கின்ற வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா எப்படி வணங்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தொழுகையை இன்று நம்மில் எத்தனை பேர் அதை அதே நிலையிலே பேணுகிறோம் சகோதரர்களே கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை பார்த்தவர்கள் எல்லா வணக்கங்களையும் அப்படியே செய்தார்கள் நஃபிலான வணக்கங்கள் கடமையான வணக்கங்கள் என்று அவ்வளவு இபாதத்துகளை செய்தவர்கள் மன தூய்மையில் அல்லாஹ் அவர்களுக்கு சான்று அளிக்கிறார் இஹ்ராஸிலே குஷூ பயத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு சான்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சஹாபி சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு எனது ஒரு தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுமேயானால் இந்த உலகத்தை விட எனக்கு அது மிகச் சிறந்தது என்று அந்த அளவு தனது இபாதத்தில் பயந்து கொண்டிருந்தார்கள் இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஆனால் நாமோ தொழுகையின் ஃபரதுகளை வீணடிக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக மன்னிப்பானாக அமல்களிலே அலட்சியம் இஹ்லாஸிலே பலவீனம் இவ்வளவெல்லாம் இருந்தும் ஒவ்வொரு செயலையும் அதிலும் அலட்சியத்தோடு மறதியோடு செய்துவிட்டு நாம் பெரிய காரியத்தை செய்துவிட்டதை போன்று நாம் செய்துவிட்டு அனைத்தும் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதை போன்று பெருமையாக எழுந்து செல்கிறோம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக சகோதரர்கள் இப்ராஹிம் தைப ரஹிமஹுல்லா மிக சிறந்த தாபிஈ சொல்கிறார்கள் மா அரத்து கௌலி அலா அமலி இல்லா ஹஷீது அன் அகூன முகத்திபா நாம் எப்போதும் எதை பேசினாலும் எனது சொல்லை எனது செயலோடு சேர்த்து பார்ப்பேன் எனது சொல்லை எனது செயலோடு சேர்த்து பார்ப்பேன் பிறகு வருந்துவேன் நீ இவ்வளவு அழகாக சொல்கிறாய் ஆனால் செயலில் பலவீனமாக இருக்கிறாயே நீ இவ்வளவு விஷயங்களை மக்களுக்கு சொன்னாய் ஆனால் உன்னிலே இந்த விஷயங்கள் இல்லையே என்று நான் வருந்துவேன் அப்போதெல்லாம் நான் சொல்வதில் நான் பொய்யனாக ஆகிவிடுவேனோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன் இவர்களெல்லாம் யார் சகோதரர்களே இவர்களெல்லாம் சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்த உயர்ந்த வாக்கு அறிஞர்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்ட அவர்களுடைய வரலாறு நமக்கு சான்றாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வை இந்த அளவு பயந்து கொண்டிருந்தார்கள் محمد بن كعب بن تابعي جلجلاغل إذا أراد الله بعبد خيرا جعل فيه ثلاث خصال الله هو رأي عنك ننمي ناري هنال اندال الله هو رأي عنك ننمي ناري هنال إمان إلي ننمي الله بيك بيندو بيندو مدير سيدي بيتال இவனுக்கு அல்லாஹ் நன்மையை தர வேண்டும் என்று எண்ணினால் மூன்று குணங்களை அவனிடத்திலே அல்லாஹ் வைக்கிறான் ஒன்று என்ன குறைந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது உலகத்தின் மீது பேராசை கொள்ளாமல் ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்வது மூன்றாவது தனது குறைகளை தனது பலவீனத்தை பார்க்கக்கூடிய கண்ணை பார்வையை அல்லாஹ் அவருக்கு தருகிறார் இந்த மூன்று குணங்கள் இந்த மூன்று பண்புகள் ஒருவரிடத்திலே கிடைக்கும்
அந்த அடியானுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்று பொருள். எவ்வளவு அழகான வாசகம் பாருங்கள் சகோதரர்களே. ஒன்று என்ன? ஃபிக்ஹுன் ஃபித்தீன், மார்க்க ஞானம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை தேடுவது. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எவ்வளவு அலட்சியக்காரர்களாக இருக்கிறோம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டங்கள் இன்னும் நம்மள எத்தனை பேர் ஒரு முறை கூட அல்லாஹ்வின் வேதத்தை முழுமையாக வாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஏதோ வாசித்திருந்தாலும் கூட பலர் அந்த வேதத்தின் அந்த சட்டங்களை, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மார்க்க அறிஞர்களிடத்திலே சென்று படிக்காமல் இருக்கிறார்கள். எத்தனை விஷயங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றன, நாம் ஒன்றை பார்த்து அதிலிருந்து புரிகிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய நோக்கமோ வேறொன்றாக இருக்கிறது. அதுபோன்று இந்த உலக விஷயத்திலே என்றைக்காவது நமது நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள், ஏழைகளின் ஹக்குகளை பேணு, தேவை உள்ளவர்களின் ஹக்குகளை பேணு, உறவினர்களின் ஹக்குகளை கொடு என்று நமக்கு நாமே அந்த ஒரு பற்றற்ற தன்மையை, அந்த ஈக தன்மையை பற்றி நமக்கு நாமே நாம் அறிவுறுத்தி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தனது குறைகளை பார்க்கக்கூடிய கண் என்று சொல்கிறார்கள். நமக்கு பிறருடைய குறைகளை பார்க்கக்கூடிய கண் இருக்கிறது, ஆனால் தனது குறைகளை பார்க்கக்கூடிய கண்ணோ நம்மிலே இல்லை சகோதரர்களே. இந்த மூன்று விஷயங்கள் வேண்டும், அப்போதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்களாக நாம் ஆக முடியும். இந்த நஃப்ஸுடைய குறைகளை, அழிவுகளை, நஃப்ஸுடைய தீமைகளை, அதில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக இல்மு நமக்கு வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை படிக்க வேண்டும். அதில்தான் இந்த நஃப்ஸுடைய பலவீனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பலவீனங்களை எப்படி சீர்திருத்தம் செய்வது என்ற சிகிச்சையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை படிப்பது, ஹதீஸை படிப்பது, இதை கொண்டு நமது உள்ளங்களை சுத்தப்படுத்த முடியும். சிறந்த தாவிடி ஒருவர் சொல்வதை பாருங்கள், இன்னல் முஃமின் இத்தகல கிதாப் அல்லாஹி அஸ் வஜல் முர்ஆதன் ஃபபர்ரதன் யன்துரு இலா மா நஅத அல்லாஹு அஸ் வஜல் பிஹி முஃமினி வமர்ரதன் யன்துரு இலா மா நஅத அல்லாஹு அஸ் வஜல் பிஹி முஹ்தரின். குர்ஆனை படிக்கும் போது அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்கிறான், உடனே தன்னை பார்க்கிறான், அந்த குணங்கள் தன்னிடத்தில் இருக்கிறதா என்று குர்ஆனிலே படிக்கிறான். அப்போது காஃபிர்களை பற்றி, அல்லாஹ்வின் விஷயத்தில் ஏமாந்தவர்களை பற்றி, முனாஃபிக்குகளை பற்றி படிக்கின்றார். அவர்களுடைய குணங்களை அல்லாஹ் சொல்கிறான், உடனே தன்னிலே பார்க்கிறார். அந்த குணங்கள் எது தன்னிடத்தில் இருக்கிறதோ அது அந்த குணங்களை தன்னிடமிருந்து சுத்தம் செய்கிறார். இப்படி கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை தொடர்ந்து படிப்பது, பொருள் உணர்ந்து படிப்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை படிப்பது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்கள் தன்னிடத்தில் இருக்கின்றனவா என்று பார்ப்பது, அதில் என்ன விஷயங்கள் கண்டிக்கப்பட்டிருக்கின்றனவோ அது நம்மிடத்தில் இருக்குமேயானால் உடனே அதிலிருந்து நம்மை சுத்தப்படுத்துவது. அடுத்து நமக்கு ஒரு நல்ல நண்பரை ஏற்படுத்துவது. யார் நல்ல நண்பர்? யார் நமது குறைகளை நமக்கு சுட்டிக்காட்டி, நமது தீமைகளை நமக்கு சுட்டி காட்டி நம்மை நேர்வழிப்படுத்துவாரோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரனை தேடுவது. மைமூன் மகரா கூறுகிறார், குல்லி ஃபி வஜ்ஹி மக்ரா ஃபின் அர்ரஜுல லா யன்ஸஹு அஸாஹு ஹத்தா யகூல லஹு ஃபி வஜ்ஹி மக்ரா. அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா? எனக்கு எது பிடிக்காதோ அதை எனது முகத்துக்கு நேராக நீ சொல். ஒரு மனிதன் நசிஹத், பிறருக்கு நன்மையை நாடிக்கொண்டே இருப்பான், தன் சகோதரனுக்கு நன்மையை நாடிக்கொண்டே இருப்பான், எதுவரை தெரியுமா? அந்த சகோதரனுக்கு நேராக, அவனது முகத்துக்கு நேராக அவன் வெறுப்பதை சொல்வான். அதாவது எந்த தீமை அவனிடத்தில் இருக்கிறதோ அந்த தீமையை அவனுக்கு சொல்லி காட்டுவான், அவனுக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் கூட. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்கள் அதிக விஷயங்கள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் சகோதரர்கள். அதற்காக நம்முடைய உள்ளத்திலே ஒரு தேட்டம் ஏற்பட வேண்டும், நமது குறைகளை உணர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் அல்லவா, அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்திற்கு தக்வாவை கொடு, வஸக்கிஹா என் உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து, ஃபஇன்னக அந்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்களில் நீதான் மிக சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதை போன்று நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் சகோதரர்களே. பாரக அல்லாஹு லீ வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாகும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம்.